ஹாய், கம்ப்யூட்டர் கேச்சினோட்ஸில் சி ப்ரோக்ராமிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லா கான்செப்ட்ஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து அரேஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்லேருந்து அதெல்லாம் ஒன் டைமென்ஷனல் அரே பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் வந்து டூ டைமென்ஷனல் அரே பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டூ டைமென்ஷனல் அரே அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மெட்டில், அதாவது டேபிள் ஃபார்மெட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம என்டர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இந்த டூ டைமென்ஷனல் அரே ஃபஸ்ட்டு எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், என்ன டைப், இன்ட்டு, ஓகே, அதே மாதிரி அரே நேம் அண்ட் தென் ரோ சைஸ் அண்ட் காலம் சைஸ். ஓகே, ரோ ஃபார்மெட் அண்ட் காலம் ஃபார்மெட் வரும். ஸோ ரோ அண்ட் தென் காலம் ஃபஸ்ட்டு, இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, இதை தான் அரே ப்ராக்கெட் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ரோ அண்ட் தென் காலம் மென்ஷன் பண்ணணும், அப்புறம் ஆஸ் யூஷுவல் செமிகாலன். ஓகே, எப்படி இன்சுலேஷன் பண்ணுறோன்னு பாருங்கள். அதாவது டைப் அரே நேம் வந்து டேபிள் கொடுத்துருக்கோம், அதாவது டூ ரோஸ் அண்ட் த்ரீ காலம்ஸ். இப்போ கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் அண்ட் தென் செகண்ட் வந்து காலம் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் ரோவில் ஜீரோ ஒன் மூணு ஜீரோஸ் பிரிண்ட் பண்ணுவோம், செகண்ட் ரோவில் மூணு ஒன். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ அது வந்து ஃபுல்லாக ஒரே இதாக கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட் ரோக்கு தனியாக ஒரு ஸ்கொயர் ப்ராந்தி கேர்லி பிரேசஸ்குள்ளே இப்படி கொடுக்கலாம், செகண்ட் ரோக்கு தனியாக கேர்லி பிரேசஸில் கொடுக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கமாஸ் இப்படி செப்பரேட் பண்ணி என் வித் செமிகோலன் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அந்த மாதிரி மூணு ஃபார்மேட் இருக்குது. ஓகே, அது எப்படி போய் ஸ்டோர் ஆகணும், அதாவது டூ ரோஸ் அண்ட் டூ காலம்ஸ் வைங்க, ஜீரோலேருந்து தான் எப்பயுமே அரையில் வந்து எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு ஜீரோ ரோ ஒன் அண்ட் தென் டூ. ஓகே, இது வந்து ரோஸை வந்து மென்ஷன் பண்ணதா, ஜீரோ ஜீரோ த்ரோ ஜீரோ காலம் அண்ட் தென் ஜீரோ த்ரோவில் ஃபஸ்ட்டு காலம், ஜீரோ த்ரோவில் செகண்ட் காலம், அந்த மாதிரி தான் ஒரு ஒரு மூணு ரோஸ்க்கும் வேல்யூஸ் என்டர் ஆகும். ஓகே, இப்போ வந்து செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் டூ காமா டூ. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா இன்னும் கிளியர் ஆயிரும். இது ஜஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அவுட்புட்டே, இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும், அந்த அவுட்புட்டே இந்த மாதிரி நம்மளுக்கு போய் ஸ்டோர் ஆகும், ரோஸ் அண்ட் காலம்ஸில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, டூ டைமென்ஷனல் அரேயில் வந்து உங்களுக்காக நான் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள், ஓகே, மல்டிப்ளிகேஷன் டேபிள் அதாவது கொஞ்சம் அவுட் புட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க, மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும், ஓகே, இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி ஒன் ஒன் சார் ஒன், ஓகே டூ ஒன் சார் டூ, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோ ரோவைஸ் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், நியூ லைன் நியூ லைன் அப்படின்னா ரோவைஸ் பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒன் ஒன் சார் ஒன், ஒன் டூ சார் டூ, ஒன் த்ரீ சார் த்ரீ, ஒன் ஃபோர் சார் ஃபோர், ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் அண்ட் தென் நியூ லைன் செகண்ட் காலம் வந்துடும் செகண்ட். ஓகே, டூ டூ ஒன் டூ சார் டூ, டூ டூ சார் ஃபோர், டூ த்ரீ சார் சிக்ஸ், டூ ஃபோர் சார் எயிட், டூ ஃபைவ் சார் டென். ஓகே, அந்த மாதிரி ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ். ஓகே, இந்த மாதிரி ஈச் ரோஸ் நியூ லைன் நியூ லைன் நியூ லைன் பிரிண்ட் ஆகும். இப்படி தான் அவுட் புட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ ப்ரோக்ராம் பாருங்கள். உங்களுக்கு கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் நான் அவுட் புட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு ப்ரோக்ராமுக்கு வரேன். ஓகே, டிஃபைன் ஹேஷ் டிஃபைன், இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் அண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஹெட்ரு ஃபைல்லே இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறோம். மெயின் ப்ரோக்ராம் என்னெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ரோ காலம், இதுதான் டூ டைமென்ஷனல் அரேயோட இனிஷியலைசேஷன் பார்த்தீங்களா, ரோஸ் அண்ட் தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் காலம்ஸ். ஓகே, ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, இன்ட் ஐஜி மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு சொல்லி அங்கே பிரிண்ட் ஆயிருந்தது. ஓகே, ஸ்பேஸ் அண்ட் தென் ஒரு ஜே லூப் அண்ட் தென் நியூ லைன், ஒரு லைன் போட்டிருந்தோம்ல காலம் மாதிரி ஒரு லைன் போட்டிருந்ததுக்காக, அண்ட் தென் ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு ரோ ஃபார்மேட் பண்ணோன்னா ரோ ஃபஸ்ட் ரோ அந்த ரோவில் வந்து இருக்கக்கூடியதெல்லாம் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் இன்னர் லூப்பில் வரும், இன்னொரு லூப் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், நமக்கு ஜேயோட வேல்யூவும் அதாவது ரோவோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஒன் இருக்கும், ஒன்
and then j oda value 1 1 answer 1 adin paathama multiplication aagum and the row um column um multiply aagi namakku display aagudhu and the particular row full ah print aanadhu new line and then again outer loop pogum outer loop poi increment aagi and the row full ah thirumba multiplication aagum and then new line varum ipo nam output paathadhum nammoda program vandhu நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு பாத்தீங்களா அவ்வளவுதான் சிம்பிள் ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து ஜஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே அதாவது ஹேஷ் டிஃபைன் இந்த கான்ஸ்டன்ஸில் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஹெட்டர் ஃபைலில் கொடுத்து வச்சுக்கிறோம் இதோட ப்ரோக்ராம் அவ்வளோதான் மல்டிப்ளிகேஷன் ஒரு ரோவையும் குவாலிட்டியும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம் தட்ஸ் இட் அதோட அவுட் புட் ஓகே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ